குருச்சரணம். எனது எனது பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாத பிரமாத பிரமாதமாக கண்டிஷன் இல்லாமல் வாழும். எப்படி இது? ஏன்னா இன்றைக்கி டாபிக்கு அதுதான் பேச போகிறோம். எப்படின்னா, ஆழ்வார்கள் சொன்ன கண் எச்சில் அப்படிங்கிறாங்க. ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருஷ்டியை கண் எச்சில் அப்படிங்கிற வார்த்தையில் பாடியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் எடுத்துக்கணாக்கன்னா, 50% அம்மையார்னு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜே கே கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவர் வளர்த்தவங்க 100% அம்மையார், ரெட் பீச்சர் ரெண்டு பேரும் வந்து அக்கௌண்ட் சயின்ஸில் ரொம்ப படித்தவங்க. அவங்கெல்லாம் நிறைய மாய மந்திரங்களை பற்றி கற்று வச்சுட்டவங்க அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்படி ஒரு மனுஷனுடைய அவனுடைய எண்ணங்கள் அடுத்ததுக்கு வருது, அது எந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, இப்படி 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 ஒவ்வொரு உருவமாக தான் அது வருது, வந்து நம்மளுடைய சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்கிற இந்த நெஞ்சுக்குழியில் வந்து தான் அதை அட்டாக் பண்ணுது. ஒரு மனிதனுடைய கண்டுச்சிங்கிறது என்னென்னா, அது ஒரு ரூபத்தில் வந்து அது அட்டாக் பண்ணுது. இப்போ ரொம்ப இதாக வந்துக்கிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லாத ஒன்று அவங்களுக்கு என்ன வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆக்சிடென்ட் ஆயிரும், ஏதாவது இதாகும். ஏன் அப்படின்னா, இந்த சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், அதுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு ஃபில்டர் இருக்கும், அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும், கிளியர் பண்ணும். ஆனால் ஒரு லெவலுக்கு போகிறப்போ அது கிழிஞ்சிரும். அது கிழியறதுனால வர்றது தான் என்னது, இந்த மாதிரி கண்டிஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள். சிலவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க, சிலவங்க அவங்களுக்கு செய்வினை பண்ணுறாங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னா இந்த மாதிரி கோளாறுகளை நம்மளுடைய சோலார் பிளெக்சஸ்ங்கிற நம்மளுடைய ஆறால் ஏற்படுத்துறது, சக்கரால் ஏற்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனைகள். புரிஞ்சிச்சா? இது வந்து மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிற சயின்ஸு. 100% அம்மையார் இதை பற்றி நிறைய விளக்கியிருக்காங்க. சரி, அந்த பாட்டி காலத்தில் இதை குழந்தைகளுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தென்னை வளர்ப்பாரு இல்லை, அதை நல்ல தீயில் எரிய விட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் இல்லையாம் 3 தரம், அப்புறம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கெடுகார முள் திசையிலையோ அதனுடைய ஆப்போசிட் திசையிலையும் அப்படி சுற்றுவாங்க. 3 தரம் சுற்றிட்டு முக்கில் வச்சு நல்லா எரிய விட்டுருவாங்க அந்த காலத்தில். அது ஒரு அருமையான திசை சுற்றி போகிறதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது என்னென்னா, இது என்றைக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாளில் சுற்றுனீங்கன்னா ரொம்ப பவர். ஆச்சா, இந்த 3 நாளில் அவங்க எடுத்திருக்காங்க, தேர்ந்தெடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. இல்லை இந்த யாராவது வெளியில் போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வந்தோடனே பார்த்துருக்கீங்களா, அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டாங்கனாலும் எப்பா எப்படி இருக்காங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைக்கிறாங்கிறத மீனிங். அப்படி இருக்கப்ப அவங்க போகிறப்ப நைஸாக போய் பின்னாலே போய் அவங்க கால் மண்ணை எடுத்து வந்துக்கணும். அங்கே மீசி போயிருப்பாங்களே, வாசலில் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து இப்போ வீட்டுக்கும் அப்படியே சுற்றி போட்டுடணும். யாரை பார்த்தாங்களோ, இப்போ உங்கள் பிள்ளையே பிரமாதமாக படித்து வரலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் அப்படியே சுற்றி போட்டுடலாம். புரிஞ்சிச்சுங்களா? அப்புறம் பொதுவாக கண்ணா, நம்மளுடைய வாசலில் என்ன, நீங்கள் எல்லோரும் வந்து திருஷ்டிக்கு கட்டுறீங்க இல்லையா, அது வந்து எல்லாமே வந்து வருஷக்கணக்கெல்லாம் கட்டினா வேலை செய்யாது. ஏன்னா அதுதான் நெகட்டிவிட்டியை வாங்குது இல்லை, வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கு, அப்புறம் அது என்ன ஆகும், டோட்டாங்கன்னு அதுக்கு வந்து பவர் இல்லாமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் அதை தூக்கி போட்டு புதுசாக பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? மேக்ஸிமம் 90 நாளைக்கு மேலே எதுவும் வேலை செய்யாது. ஏன்னா நான் மிஷின் வச்சு செக் பண்ணுறாள், அதுக்காக சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்ப்பல, நிறையா வீட்டில் அதுவே பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அதனால் அதை வந்து 3 மாதத்துக்கு மேலே எதுவும் வைக்காங்க, தூக்கி போட்டு புதுசாக மாற்றிக்கோங்க. சரிதானுங்களா? அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஒரு கயர் எடுக்கிறீங்க, அதை வந்து மஞ்சத்தோடு இருக்குல்ல, அதை லேசாக தண்ணியில் இது பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சள் ஆக்கிடணும் அந்த கயரை. அதில் வந்து வசம்புன்னு பேர் சொல்லாதும்பாங்க, வசம்ப ஒரு குச்சி எடுத்து அதை கட்டணும். கட்டி அதை வாசலில் கட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. வசம்பு இட்ஸ் எ வெரி குட் வந்து ஆன்டிடோட் ஃபார் த என்ன வந்து கண்டிஷ்டிக்கு ஒரு அருமையானது. அது என்ன, சாதாரண விஷயம், அது கட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது 3 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. புரிஞ்சிச்சா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா, அவங்க சொன்னதில் ஓ இது அப்படி ஒரு ஒன்று இருக்குதே அப்படின்னு நானே பார்த்தா நான் கண்டுபிடிச்சது சொல்கிறேன். அப்புறம் ஒரு வசம்ப மஞ்சள் நூல் தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டு கசக்கிட்டு அதில் வந்து நூலை இது பண்ணி அந்த வசம்பை கட்டி வந்து கட்டிடணும் வாசலை. புரிஞ்சாக்கணுங்களா? அப்புறம் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே கொஞ்சம் கருப்பு குண்டுமணி 2-3, கருங்காலி 3 குச்சி இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நம்மளை வந்து அது என்ன பண்ணோம் பார்த்துக்கோ. அதை விட பெஸ்ட் வந்து என்ன தெரியுமா, பிளாக் டூர்மலின். பிளாக் டூர்மலின் அருமையாக கேட்கும், செலினைட் அது சூப்பராக கேட்கும். செலினைட் ஸ்டோன்ஸ், செலினைட்டும் பிளாக் டூர்மலின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் என்றைக்கு என் பேக்கில் எப்போவும் வந்து பிளாக் டூர்மலின் வச்சுருப்போம்,
பிளாக் ட்ரீட்மெண்ட் இல்லாத இருக்கிறவங்க செலினேட்டும் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். நான் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், அங்கங்கே வந்து செலினேட்டை வச்சுருப்போம். ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் நெகட்டிவிட்டி இருக்குமேங்கிறனால செலினேட்டை வச்சுருப்போம். அது ஒயிட்டாக இருக்கும், அது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடும், அது கல் அப்படி அமுங்க அமுங்கும். செலினேட் இஸ் பெஸ்ட் ஸ்டோன். பிளாக் ட்ரீட்மெண்ட் அப்படி யார் கண்டிஷன் அனுப்பாங்களோ அவங்களுக்கு திரும்ப அனுப்பக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் அது. அடுத்தது வந்து என்னென்னா, கருப்பு குண்டு பண்ணி கருங்காலி சொல்லிட்டவங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தையுமே சூரிய அஸ்தமன சமயத்தில் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது ரொம்ப பவர் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணுங்களா. அடுத்தது எலுமிச்சம்பழம், அதுக்கு என்ன அதுதான். இப்போ நான்லாம் இருக்கேன்னா, இப்போ நான் இதிலேருந்து ஊர்லேருந்து என்ன பண்ணுறேன், கிளம்பி வர்றேன். வரேங்கிறப்ப என்ன பண்ணுறேன், நாலு எலுமிச்சம்பழம் நாலோட சேர்த்து. இப்போ நான் ரெண்டு காரில் வந்தேன் வர்றப்ப, இந்த ட்ரிப்பை ரெண்டு காரில் வந்துட்டேன்னா ரெண்டு காருக்கு நாலு நாலு எட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது. ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கு, அப்போ கையில் வச்சுக்கிட்டு ரேக்கி சேனல்ஸ் பர்டிகுலர்லி யூ புட் ஆல் த மந்த்ராஸ் ஓவர் தட், அவங்க பண்ணிடுவாங்க. அதை சொல்லி கொடுத்துருக்கோம் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ரேக்கி படிக்காதவங்க எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு திரையம்பகம் யஜாமகே சுகந்தியும் புஷ்டி வர்த்தனம் உருவாருக்க முக பண்டா ஸ்மிருத்தி முக்ஷிய மாமர்த்தார், அது ஒரு சூப்பர் மந்த்ரா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க, அதை சொல்லியாவது பவர் பண்ணலாம், இல்லை எந்த மந்திரத்தையும் ஓம் கூட சொல்லி பவர் பண்ணிக்கோங்க. அந்த நாலு எலுமிச்சம்பழத்தை காரில் நாலு வாசலில் வைக்கணும், நாலு டயருக்கு கீழே வைக்கணும். வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை நீ என்ன போகிற வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை கமாண்ட் கொடுத்து வச்சுக்கணும், புரிஞ்சிச்சா. வச்சுட்டு ஒன்றை வந்து ஹேண்ட்பேக்லேயோ இல்லை நீ கொண்டு போகிற பேக்லேயோ ஏதோ ஒன்றில் வச்சுக்கலாம். இந்த இதை பண்ணிட்டீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் கண்ணுங்களா, எத்தனை வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் பிஃபோர் ஐ பிகம் ரேக்கி சேனல் ஆல்சோ ஐ பின் டூயிங் திஸ் ஒன், புரிஞ்சுதா. இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதை கட்டாயமாக பண்ணுங்கள் சரிங்க. நாங்கள் கார்லலாம் போகிறோங்க, டாக்ஸியில் போகிறவங்க பண்ணுங்கள், ஆட்டோவாக ஆட்டோவில் போகிறவங்க பண்ணுங்கள். இது ஒரு இதில் தானே போவீங்க, நடந்தவங்களும் போவேன். சரி, நடந்து போனீங்கன்னா பரவாயில்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுற்றி எடுத்து ஓட்டி போட்டுட்டு அப்புறம் ஒரு சம்பளத்தை கையில் வச்சுட்டு போங்க. எதை பண்ணாலும் சரி, ஒரு ஊர்களுக்கு போகிறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுச்சா கண்ணுங்களா. இட்ஸ் அ பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் டூ த திங். அந்த மாதிரி தேசி பழம்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்தை, இதை போல் ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடையாது. ரேக்கி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் ஹவு டு புட் த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருவோம், அதை நீங்கள் பண்ணலாம், புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும். பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி இந்த சின்ன சின்னதை செஞ்சு பாருங்கள் கண்ணுங்களா. நீங்களாம் நல்லா இருக்கணும்னா அம்மா வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன். குட் லக் டா கண்ணுங்களா, பாய் டா.